இப்போ சென்னை மாதிரி ஒரு மாநகரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆண்களில் 18-30 வயதுக்குள்ளக்கூடிய ஆண்கள், திருமணமாகாத ஆண்கள், திருமணமான ஆண்கள், தனியாக இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு 3 வேளை சாப்பாடு சத்துள்ளதாக இருக்கிறதாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அப்புறம் எழுச்சி குறைபாடு எப்படி வராமல் இருக்கும்? இன்றைக்கு உண்மையிலேயே இனப்பெருக்க மண்டலத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பது முதல் காரணமாக. நிறைய வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட படங்களை பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய உறுப்பு இருந்தால் மட்டும்தான் பெண்களை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் வருவதை பார்க்குறோம். ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மனிதனால் எவ்வளவு நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்சிமம். தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ஒரு செக்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு அட்ராக்ஷன் அந்த நேரங்களில் தான் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இருக்கக்கூடிய ட்ராஜடிஸ் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா, ரிட்டையர் ஆகி அப்பான்னு உட்காரும் போது கூட நமக்கு இந்த இல்லற வாழ்க்கையுடைய பலவீனம் ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். வயாகிராவை விட இயற்கையாக செயல்பட்டு உடல் மனிதன் குறிப்பாக ஆண்களுடைய ஆண்மைத்தன்மையை பெரிய அளவில் மாற்றக்கூடிய ஒரு அருமருந்து எது தெரியுமா? ஆதன் கிளினிக் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு பொதுவாகவே உடல் எடை குறைப்புக்கு பிறகு உடல் எடை சம்பந்தப்பட்ட தேடுதல், அது சம்பந்தப்பட்ட மருந்துகள், அது சம்பந்தப்பட்ட குறிப்புகளுக்கு பிறகு அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு தேடுதல் என்ன? ஆண்களுக்கான இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள், அதனுடைய செயல்பாடுகள், அதில் ஏற்படுகின்ற பலவீனங்கள், அதற்கான மருந்துகள், ஆண் உறுப்பை எப்படி பெரிதாக்குவது, பலப்படுத்துவது, நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு என்ன தேவை, இது சம்பந்தப்பட்டது தான். இன்றைக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. உளவியல் ரீதியாக ஒரு ஆண் உறுதியான ஆணாக இருந்தாலும் கூட அவருடைய மனதில் தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி, செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணம் இருக்கிறதுனால நிறைய ஆண்களுக்கு, ஓ ஒருவேளை நாம் பலவீனமாக இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். பொதுவாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பலவீனங்கள், இயற்கையாக ஏற்படுகின்ற பலவீனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது எழுச்சி குறைவு அப்படின்னு சொல்லுவோம், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். சிறு வயதிலேயே ஏற்படுகின்ற இரத்த அழுத்த குறைபாடுகள், சர்க்கரை நோய் பாதிப்புகள், கடுமையான மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள். எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊர்லேயே, சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கிறது கிடையாது. வெளியூருக்கு வரும், ஒரு இடத்துல ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறோம், கிடைக்கக்கூடிய உணவில் சத்து கிடையாது, தூக்கம் கிடையாது, வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது, தண்ணீர் கூட சரியாக குடிக்க முடியாமல் வேலை பார்க்கக்கூடிய எவ்வளவோ ஆண்களை நம்ம பார்க்குறோம். இப்போ சென்னை மாதிரி ஒரு மாநகரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆண்களில் 18-30 வயதுக்குள்ளக்கூடிய ஆண்கள், திருமணமாகாத ஆண்கள், திருமணமான ஆண்கள், தனியாக இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கு 3 வேளை சாப்பாடு சத்துள்ளதாக இருக்கிறதாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. அப்புறம் எழுச்சி குறைபாடு எப்படி வராமல் இருக்கும்? இரண்டாவது விந்து முந்துதல்னு சொல்லுவோம். ஒரு தாம்பத்திய ஈடுபடுவதற்கு முன்பே அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நம்ம மனதில் வரும்போதே விந்து வெளியில் வந்துடும். இப்போ விரைப்புத்தன்மை இல்லாமல் இருப்பது ஒரு பிரச்சனை, விந்து முந்துதல் ஒரு பிரச்சனை, மூன்றாவது உறுப்புடைய எழுச்சி அல்லது வீரியம் குறைவாக இருப்பது. இப்போ இந்த எழுச்சி அப்படின்போது எரக்ஷன் அப்படிங்கிறது நன்றாக இருந்தால் மட்டும்தான் முழுமையான தாம்பத்தியம் அடைய முடியும். ஒருவேளை அந்த எழுச்சி குறைவாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட, குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குறைபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் 3 இடத்தில் இருப்பது முற்றிலுமாக எழுச்சியற்ற தன்மையாக இருப்பது, இரண்டாவது பார்ஷியல் எரக்ஷன் சொல்லுவோம், சில நேரங்களில் எழுச்சி இருக்கும், சில நேரங்களில் எழுச்சி இருக்காது, மூன்றாவது எழுச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் முழுமை பெற்ற எழுச்சியாக இருக்காது. ஸோ இந்த 3 வகையான பிரச்சனைகளோடு இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் விந்து முந்துதல் அப்படின்னு வர்றது அகெயின் 3 டைப்பில் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு நினைப்பு வந்த உடனேயே விந்து வெளிவந்து விடுவது, அல்லது தாம்பத்தியத்தில் ஈடுபட ஆரம்பித்த ஒரு நிமிடத்திலேயே வந்து விடுவது, மூன்றாவது நீண்ட நேரம் ஆனாலும் விந்து வெளிவராமல் இருப்பது, இதுவும் ஒரு வகையான விந்து முந்துதல் பிரச்சனை தான். ஸோ 6 வகையான பிரச்சனைகளை இன்றை பார்க்குறோம். 3 உறுப்புடைய அமைப்பு ரீதியாக இருப்பது, 3 உறுப்புடைய செயல்பாடு ரீதியாக இருப்பது.
ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு உண்மையிலேயே இனப்பெருக்க மண்டலத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பது முதல் காரணமாக பார்த்தோம். இரண்டு, ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு வந்து நிறைய வந்து செக்ஸ் சம்பந்தப்பட்ட படங்களை பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய உறுப்பு இருந்தால் மட்டும்தான் பெண்களை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கள் மனதில் வருவதை பார்க்குறோம். ஆனால் அந்த படங்களில் வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, அதற்கென்று இருக்கக்கூடிய ஊசி மருந்துகளை இட்டு அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு யாருக்கும் தெரியறது கிடையாது. இதுதான் இயற்கை போல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்து வர்றதை பார்க்குறோம். மூன்றாவது, ஒரு ஆரோக்கியமான மனிதன், ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மனிதனால் எவ்வளவு நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமமாக 5 to 6 minutes தான். நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது வந்து ஒருத்தர் அரை மணி நேரமாக வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாரு அப்படிங்கிறது, அது தொடர்ந்து ஈடுபடுவது கிடையாது. அவங்க வீடியோ எடுக்கும்போதே நிறைய வந்து எடிட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு படமாக கொடுப்பாங்க. பார்க்கக்கூடியவர்களுக்கு அதுவே மனசில் ஒரு பயம் வரும், ஐயோ ஒரு 5 நிமிடம் தானே என்னால் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுது, ஒருவேளை எனக்கு அதனாலேயே வந்து பெரிய குறைபாடு இருக்குது போல இருக்கேன்னு குழம்புகின்ற நிறைய பேரை பார்க்கும். இன்னொன்று, மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய ஒரு ஹேபிட், சுய இன்பம் சம்பந்தப்பட்ட ஒரு கோளாறு இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். 12 வயது, 14 வயது, 18 வயதிலேயே நிறைய இன்றைக்கு இந்த இன்டர்நெட்டு கலாச்சாரம் வந்த பிறகு நிறைய குழந்தைகள் அதில் போய் கெட்டு போகும்போது, உறுப்புடைய வளர்ச்சி முழுமை பெறுவதற்கு தேவையான காலத்தை எடுத்து கொள்ளாமல் போகும்போது, ஆண் உறுப்பு சிறுத்து போகக்கூடிய ஒரு சூழலோ அல்லது விரைத்தாலும் கூட முழுமையான விரைப்புத்தன்மை அடைய முடியாத ஒரு சூழலோ ஏற்பட்டு வர்றதை பார்க்குறோம். இது பொதுவாக யங் பீப்புளுக்கு வர்றது. அடுத்து மிடில் ஏஜில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஒரு 45 வயது, 48 வயது, என்ன பிரச்சனை, வேலை பலு, குழந்தைகள் வளர்ந்து விடுவார்கள் அதுடைய பலு, வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பம் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்து வரும்போது ஒரு மனிதனால் இயற்கையாக தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமானா பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஒரு ஆண் ஒரு 45 வயது வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு 40 வயது இருக்கும். அப்போ அந்த பெண் பார்த்திங்கன்னா, அந்த நேரங்களில் அவங்க உடம்பில் வரக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களால் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு அதீத ஈடுபாடு ஏற்படும் போது, அதை திருப்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை அந்த ஆணுக்கு ஏற்படும் போது, அது ஒரு பெரிய மன உளைச்சலாக மாறிவிடுறதை நம்ம பார்க்க முடியும். இது மட்டுமல்ல, 45 வயதில் ஏற்படுற இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, ப்ராஸ்டேட் பாதிப்பு, இதுக்காக சாப்பிடுகின்ற மாத்திரை, இது முற்றிலுமாக உளவியல் ரீதியாக நமக்கு ஒரு பெரிய பலவீனத்தை உண்டாக்கிறத பார்க்கும். இது ஒன்று. இப்போ இது இல்லாமல் அடுத்த கேட்டகரி, 60 வயதுக்கு மேலே. இன்றைக்கு ஒரு நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன், ஆண்களுடைய ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, படிக்கிற வரையில் கம்ப்ளீட்டாக படிப்பு, முடித்த பிறகு உடனே வேலை, வேலையில் திறம்பட செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ தான் முதல் நிலை பட்டதாரிகள் அப்படிங்கிறது இந்த ஜென்ரேஷனில் தான் நம்ம நிறைய பேர் இருக்கும். முன்னாடிலாம் யாரும் கிடையாது. முதல் டாக்டர்ஸ் நிறைய பேர், முதல் என்ஜினியர்ஸ் நிறைய பேர், முதல் லாயர்ஸ் நிறைய பேர். அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், வேலை 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 என்று ஓடுறோம். ஒரு கல்யாணம், 2 குழந்தைகள், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த குழந்தைகளும் வளர்ந்துடுறாங்க. எல்லாம் முடித்து ரிட்டையர்மெண்ட்டு போகும்போது தான் உண்மையிலேயே இல்லற வாழ்க்கை மேலே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்குமே ஒரு தாம்பத்திய வாழ்க்கை. தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது ஒரு செக்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு அட்ராக்ஷன் அந்த நேரங்களில் தான் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்முடைய வாழ்வியல் முறையில் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், மருந்துகள், சிகிச்சைகள், பலவீனங்கள், சோகங்கள், நமக்கு இருக்கக்கூடிய ட்ராஜடிஸ் இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா, ரிட்டையர் ஆகி அப்பான்னு உட்காரும்போது கூட நமக்கு இந்த இல்லற வாழ்க்கையுடைய பலவீனம் ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்துறத பார்க்கணும். சோஷியல் ரீதியாக நமக்கு ஒரு பிரச்சனை, வயசு 60 ஆச்சே, இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்றது. ஆனால் மனதுக்கும் அது புரிவதில்லை, அறிவுக்கும் அது புரிவதில்லை, ஒரு குழப்பம். ஸோ நம்ம மொத்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பலவீனத்தையே மூன்றாக பிரிக்கிறோம். இளம் வயதில் ஏற்படுகின்ற பலவீனங்கள், மிடில் ஏஜில் ஏற்படுகின்ற பலவீனங்கள், வயதாகும்போது ஏற்படுகின்ற பலவீனங்கள். வயதுங்கிறது உடம்புக்கு தான், மனசுக்கு கிடையாது. 60 வயதிலும் இன்றும் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 60 வயது கணவன், 30 வயது மனைவி. அப்போ மனைவியுடைய தேவைகளை முழுமையாக தீர்க்கக்கூடிய அளவுக்கு பலம் வேண்டும் நினைக்கக்கூடிய நிறைய கணவன்கள். ஸோ இதுதான் இன்றைக்கு உள்ள விஷயங்கள். இப்போ இந்த பலவீனங்கள் ஏற்பட்டு விட்டது, மருத்துவர்கிட்ட போகிறோம், இன்றைக்கு வயாகரா மாதிரி நிறைய மாத்திரைகளை கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். ஆனால் அந்த மாத்திரைகளுடைய பக்க விளைவுகளை பார்க்கும்போதே நம்ம மனதில் ஒரு பெரிய பயம். ஏன்னா அந்த மாத்திரைகளை சாப்பிடும்போது தலைவலி ஏற்படுவதிலிருந்து, இதய பாதிப்புகள் ஏற்படுவதிலிருந்து,
ஒருவேளை அந்த மாத்திரையை உபயோகப்படுத்திய அடுத்த நாள் நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற கடுமையான சோர்வுகளிலிருந்து என்ன செய்ய வேண்டும்னு தெரியாத அளவுக்கு உடலுடைய பாதிப்புகள். அப்போ எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்? அழகான ஒரு கை மருந்து வயாக்ராவை விட இயற்கையாக செயல்பட்டு உடல் மனிதன் குறிப்பாக ஆண்களுடைய ஆண்மைத்தன்மையை பெரிய அளவில் மாற்றக்கூடிய ஒரு அருமருந்து எது தெரியுமா? பூனைக்காளி விதை. ஸோ இந்த பூனைக்காளி விதை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இதை இப்படி சாப்பிட்டா நல்லது அப்படி சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது. நான் பூனைக்காளி விதை அப்படிங்கிறது ஒரு முறை சாப்பிட்டு உடலுக்கு பலனளிக்கக்கூடிய மருந்து இல்லை, தொடர்ந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் சாப்பிடும்போது நம்முடைய இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் சீரான மாற்றங்களாக மாறும்போது நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த பூனைக்காளி விதை சூரணம் அப்படிங்கிறது கடையிலேருந்து நான் வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு பலனே கிடைக்கல சார் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணணுன்னா, பூனைக்காளி விதையை நாட்டு மருந்து கடைகளிலேருந்து விதையாக வாங்கணும். இட்லி குக்கர் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுவோம், கீழே தண்ணீர் போடுவோம், மேலே மாவு போடுவோம், மூடி வச்சு வேக வைத்து அதை எடுப்போம் இல்லையா. அதே போல் ஒரு இட்லி குக்கர் எடுத்து அதில் பால் நிரப்பணும். எவ்வளோ பால், ஒரு 1/2 லிட்டர் பால் எடுக்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் போட்டு நல்லா கலந்துருங்க, மேலே அந்த தட்டு வைங்க, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த பூனைக்காளி விதையை அது மேலே போட்டுருங்க, மூடிடுங்க. ஒரு 1 மணி நேரம் நன்றாக அந்த தண்ணீர் சுண்டாத வரையிலும் லேசாக வைத்து வேக வைங்க, நல்லா வெந்துடும். அதை அப்படியே கொண்டு போய் வெயிலில் காய வைங்க, நல்லா அடுத்த நாள் ட்ரை ஆகி திருப்பி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும், திருப்பி கொண்டு வாங்க, திருப்பி வேக வைங்க. 21 நாட்கள் இந்த மாதிரி செய்யணும். ஸோ எல்லா மருந்துமே நேரடியாக சாப்பிடக்கூடியது கிடையாது, ஒவ்வொரு மருந்தையும் வீரியமாக்கி நம்ம சாப்பிடும்போது அதோடைய பலன் 1000 மடங்கு நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா குறுந்தொட்டி வேர்னு ஒன்று இருக்குது. இந்த குறுந்தொட்டி வேர் உடலில் வலிகளை நீக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து, நரம்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய மருந்து. சாதாரணமாக இதை சாப்பிட்டீங்கன்னா கழுத்து வலி கொஞ்சம் குறையும், குணமாகாது. ஆனால் இதே குறுந்தொட்டி வேரை 100 முறை பாலில் போட்டு வேக வைத்து வேக வைத்து அதை ஒரு மருந்தாக செய்து 101 சொல்லுவாங்க, க்ஷீர பலா 101 ஒரு மாத்திரை ஆயுர்வேதத்தில் ரொம்ப பிரபலம். க்ஷீரம்னா பால், பலானா குறுந்தொட்டி. 101 முறை ப்ராசஸ் செய்து அந்த க்ஷீரபலாங்கிற மாத்திரையை சாப்பிட்டிங்கன்னா முதுகுத்தண்டு தேய்ந்து போயிருந்தால் கூட குணமாகிறத பார்க்க முடியும். இதே வெறும் குறுந்தொட்டியை சாப்பிட்டோம்னா நமக்கு அது கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மாதிரி தான் பூனைக்காளி விதையும். வெறும் பூனைக்காளி விதை சூர்ணத்தை மார்க்கெட்லேருந்து வாங்கி நான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றுமே எனக்கு ஆகலை, வித்தியாசமே தெரியலங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் தெரியவில்லை என்றால், அந்த ப்ராசஸ். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பூனைக்காளி விதை, அதில் வந்து இல்லை, 1/4 கிலோ பூனைக்காளி விதை, 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் தண்ணீர், இட்லி வேக வைப்பது போல் அதை முழுமையாக வேக வைத்து பிறகு வெயிலில் நன்றாக காய வைக்க வேண்டும். அடுத்த நாள் இதை எடுத்து திரும்பவும் வேக வைக்கணும். இந்த மாதிரி 21 நாட்கள் செய்து அதுக்கு பிறகு அதை நல்லா அரைச்சி துணியில் போட்டு நல்லா சலிச்சு எடுக்கக்கூடிய அந்த 21 முறை பாலில் வேக வைத்து எடுத்த பூனைக்காளி விதை சூரணம் இருக்கு இல்லையா, இதை காலை 1 தேக்கரண்டி, இரவு 1 தேக்கரண்டி உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க, வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். 1 மண்டலம் 48 நாட்கள் சாப்பிடுங்க. இந்த விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட கோளாறு, எழுச்சியின்மை சம்பந்தப்பட்ட கோளாறு, பார்ஷியல் எரக்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கோளாறு, எல்லாத்துக்கும் மேலே உறுப்புகளுடைய அளவிலேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். உங்களுடைய தாம்பத்திய செயல்பாடுகள்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம உணர முடியும். அதனால தான் நான் வந்து வயாக்ராவை விட உடலை பலப்படுத்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய மருந்துன்னு இந்த பூனைக்காளியை சொல்லுவேன். ஆனால் இதை ப்ராசஸ் பண்ணி முறையாக சாப்பிடணும். இதை யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இது வெறும் தாம்பத்தியத்திற்காக மட்டுமல்ல, ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையிலிருந்து திறனுள்ள உயிரணுக்களுடைய எண்ணிக்கை வரை அதிகரிக்கக்கூடிய அழகான அருமருந்து அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அன்பு நேயர்களே, இந்த பூனைக்காளி விதை இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட குறிப்பாக செக்ஷுவல் வீக்னஸ், ஆர்கன் சம்பந்தப்பட்ட வீக்னஸாக இருந்தாலும் சரி, செயல்பாடு சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட வீக்னஸாக இருந்தாலும் சரி, இரவு தூக்கத்தில் எனக்கு விந்து முந்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வப்ன ஸ்கலிதம்னு சொல்லக்கூடிய நைட் வெட்டிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னால் திறம்பட தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியுமாங்கிற மன சந்தேகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் நீக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து
ஆனால் 21 நாட்கள் பாலில் வேக வைத்து உலர வைத்து அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய அழகான மருந்து. இதை நீங்கள் தாராளமாக வீட்டிலேயே செய்து பயன்படுத்துங்க. நீங்கள் இதை ஒரு 48 நாட்கள் பயன்படுத்திவிட்டு இதோடைய பலன் என்ன அப்படிங்கிறத முறையாக இந்த வீடியோவில் கமெண்ட்டில் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனுடைய நல்ல பலன் என்ன, உங்களுக்கு இதை பயன்படுத்தி நல்ல முறையில் பலன் அளித்ததா, எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட பகிர்ந்துங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, இதற்கான பதில் சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.